புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். டிசம்பர் 9 தூய குவாதலூப் மாதா. இன்றைய புனிதர் அறிவோம். அன்னையை காட்சியில் கண்ட இன்றைய புனிதர் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த ஆலயத்திலே தொண்டாட்டி அன்னையின் புகழை தொடர்ந்து அங்கு வருகிற திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. உழைப்பாளி. இவரது இயற்பெயர் காடி டோட்சன். இதற்கு பொருள் கழுகு போல் பேசுகிறவர். தம் இயற்பெயரை துறந்தார். உழைப்பு கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல சிறந்த உழைப்பாளியாக திகழ்ந்தார். 2. குடும்பம். குவாதலூப் அன்னையின் காட்சி அன்னையின் ஏனைய காட்சிகளை விட சற்று வித்தியாசமானது. அன்னையின் ஏனைய காட்சிகளை குழந்தைகள் இந்த உலகத்திற்கு சொல்லி தந்தார்கள். ஆனால் குவாதலூப் அன்னையினுடைய காட்சியை ஒரு ஏழை உழைப்பாளி ஒருவர் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இவர் மனைவி லூசியாவும் கிறிஸ்துவர் ஆன பின்பு தம் பெயரை லூசியா என மாற்றிக்கொண்டார். குழந்தை செல்வம் இல்லை, இருப்பினும் தன்னிடம் உள்ளதை வைத்து மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை வாழ்ந்தார். சொந்த ஊரில் ஆலயம் இல்லாத காரணத்தால் இருவரும் மலைமேடுகளை கடந்து திருப்பலிக்கு சென்று இறையருளை பெற்று வந்தனர். 3. காட்சி. அருகில் சென்று அன்னைதான் காட்சியில் தோன்றுகிறார் என்பதை கண்ட புனிதர் டியாகோ அவர் எல்லையில்லா பேரானந்தம் அடைந்தார். திருப்பலிக்கு புறப்பட்ட யுவான் மலைப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மெல்லிய ஒலி கேட்க திரும்பி பார்த்தபோது ஒரு பெண் ஒருவர் தோன்றினார். யுவான், மிக எளிய என் மகனே, எங்கே போகிறாய் என அப்பெண் கேட்க, இவர் அச்சத்தில் முழந்தால் படியிட்டு டெட்லகோ நகர் திருப்பலிக்கு செல்கிறேன் என்றார். அது அன்னை மரியாள் என உணர்ந்ததும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 4. வேண்டுகோள். உடனே நீர் மெக்சிகோவில் இருக்கிற ஆயரை சந்தித்து நான் சொல்வதை தெரிவி என்று அன்னை கூறினாள். அன்னை அவரிடம் அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பும்படி கூறினார். ஆயரை விரைந்து சென்று சந்தித்தார். அன்னை கூறிய கருத்தை ஆயரிடம் சொன்னபோது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 5. அடையாளம். வேறு வழியில்லாமல் மீண்டும் ஆயரை சந்திக்க சென்றபோது ஆயரோ அன்னையிடம் ஏதாவது அடையாளம் பெற்று வந்தால் நம்புகிறேன் என்று கூறினார். இதை புனிதர் அன்னையிடம் கூற அவர் மறுநாள் வர சொன்னார். 6. நெருக்கடி. துரதிருஷ்டமாக டியேகோவின் சித்தப்பாவின் உடல்நிலை சரியில்லாமல் போக பாவ மன்னிப்பு வழங்கும் குருவை அழைத்து வர புறப்பட்டார் யுவான். எப்பொழுதும் போகும் வழியில் சென்றால் அன்னை வழிமறிப்பார் என்பதால் மாற்று வழியில் சென்றார். 7. மலர்கள். புனித டியாகோ மாற்று வழியில் செல்லும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் அன்னை மரியாள் அவருக்கு தடையாக இல்லை, அவரது தடையை தகர்த்தெறிந்து அவருக்கு நற்சுகம் கொடுத்தார். மாற்று வழியில் பயணம் செய்த போது அன்னை அங்கும் அவருக்கு தோன்றி, இந்நேரம் உன் சித்தப்பா நலமுடன் இருப்பார், நான் உனக்கு முதல் முறை காட்சி கொடுத்த இடத்திற்கு சென்று பார், அங்குள்ள பூக்களை பேராயரிடம் போய் கொடு என்று கூறினார். 8. அதிசயம். அன்னை கூறியபடி பூக்களை ஒரு துணியில் கட்டி எடுத்து செல்கையில் காவலர்கள் கையில் என்ன இருக்கிறது என மிரட்டி அவிழ்த்த போது அது பூக்கள் வரையப்பட்ட துணியாக காட்சியளித்தது. ஆயரை சென்று பார்க்கும்போது ஸ்பெயினில் மட்டும் பூக்கும் மெக்சிகோவின் வறண்ட நிலப்பகுதியில் அதுவும் தற்போதைய கடுங்குளிர் காலத்தில் பூக்காத ரோஜா மலர்கள் அவை. அத்துணியில் அன்னையின் திரு உருவமும் இருந்தது. ஆயர் மாதாவின் மகிமையை எண்ணி மண்டியிட்டு வணங்கினார். ஆச்சரியமடைந்த ஆயர் அன்னை மரியாளின் காட்சியை ஏற்றுக்கொண்டு காட்சி கொடுத்த இடத்தில் ஆலயம் எழுப்பி அன்னையின் பெருமையை இந்த உலகம் அறியும்படியாக செய்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் மன நெருக்கடியோடு வாழ தேவையில்லை. 2.
மன உளைச்சலை தவிர்த்து மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். 3. குழந்தை இல்லா தம்பதியர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். 4. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவோம், அனாதை குழந்தைகளுக்கு பெற்றோராகவும் இருப்பதற்கு இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். 5. குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்கள் மருத்துவ உதவியை நாடுவதும் தவறில்லை. 6. இறைவனை சிக்கென பிடித்துக் கொள்வதும் திருத்தலங்களுக்கு சென்று வருவதும் குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்களை எதிர்மறை எண்ணங்களை மாற்றி நம்பிக்கை விதையை ஏற்படுத்துவோம்.